हाय फ्रेंड्स, இன்னைக்கு பால் வச்சு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ஒரு மில்க் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த புட்டிங் ரெசிபியா பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்ல கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த புட்டிங் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் வந்து சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளார் வந்து 1/4 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வைக்கணும். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா கெட்டியாகி வந்துடும். இதுல உள்ள மில்க் பவுடர் கார்ன்ஃபிளார் எல்லாமே நல்லா கலந்து வந்துடணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுல வாசனைக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக நமக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்தாலும் அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும், குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ற டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கார்ன்ஃபிளார் வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பவுல்ல மாத்திடலாம். புட்டிங் செட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டீல் பவுல் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எந்த பவுல் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதில் நல்ல நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டிங் மிக்ஸை இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும். 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா போதும், நமக்கு புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும், அப்போதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அங்கங்கே இல்லாமல் இருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ அதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும். அதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் மேலே போட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நம்ம சைனா கிராஸ் யூஸ் பண்ணி செஞ்ச புட்டிங் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். நம்ம என்ன தான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலுமே இது வந்து உடையாது. இப்போ 3 புட்டிங்கையுமே இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சதுனாலையும் வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுனாலையும் நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். சாக்லேட் சிரப் வந்து மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு இதுக்கு மேலே நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும் செர்ரியும் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நமக்கு விருப்பமான எந்த டெக்கரேஷன்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த மில்க் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புட்டிங் ரெசிபியை நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதுக்கு மேலே ஒரு செர்ரி வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கார்ன்ஃப்ளவர் புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு. இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.